ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட் டைமில் உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சு, அதாவது லேட் நைட்டில் வேலை முடிஞ்சு வரும்போது உங்கள் கூடியே யாரோ ஒரு ஆள் சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணால் என்ன செய்வீங்க? நீங்கள் ஓட்டிக்கிட்டு வர்றது ஒரு காராக இருக்கலாம், இல்லை ஒரு பைக்காக இருக்கலாம். ஸோ சுற்றி முற்றி நீங்கள் பார்க்கும்போது உலகமே அமைதியாக இருக்குது. ஏன்னா விடிய காலில் நீங்கள் வரீங்க. அந்த நேரத்தில் இந்த ஒரு ப்ரெசன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தா என்ன செய்வீங்க? வாங்க இன்றைக்குள்ள உண்மை சம்பவத்துக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் இயர்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு கேஷ் டிகர் உண்மை சம்பவம் சீசன் 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற கேட்க போகிற இந்த ஸ்டோரி வேறு ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் கேட்டிருக்கலாம், சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த இந்த ஸ்டோரியை அந்த ஷேர் பண்ண அந்த சிஸ்டர்கிட்ட நான் கேட்டேன். ஸோ அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்க இந்த ஸ்டோரி ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டோரி இன்றைக்கி நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். சரி, இந்த கதை தான் என்ன? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதைக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்துக்கலாம். ஸோ அவங்க பேர் வந்துட்டு ரூபா. ஸோ இந்த ரூபா வந்து நல்ல ஒரு அழகான ஒரு பொண்ணு. இவங்களுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 24-25 வயசு இருக்கும். ஸோ இவங்க வந்துட்டு ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச். ஸோ அவங்க ஃபேமிலி ரொம்ப பேர் இல்லை, ரூபா, அவங்களோட தம்பி, அவங்களோட அம்மா. ஸோ மூணு பேர் தான் அந்த வீட்டில் இருக்காங்க. இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஸ்டோரி டெரஸ் ஹவுஸில் இருக்காங்க, டபுள் ஸ்டோரி வீட்டில் இருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணலை. ஸோ இந்த வீட்டில் வந்து அவங்க அம்மா அந்த தம்பி கூட நல்லா சந்தோஷமாக சின்ன குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ரூபா படித்த காலேஜ் இந்த யூனிவர்சிட்டிலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஐடி படிச்சுருக்காங்க. ஸோ ஐடி படித்து முடித்து ரீசன்ட்லி தான் அவங்க வந்துக்கு கிராஜுவேட் ஆகியிருக்காங்க. ஸோ கிராஜுவேட் ஆகி ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆகுது, அவங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து வேலை கிடைக்கல. ஸோ வேலை கிடைக்காத ஒரு பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கால் சென்டரில் வந்து அவங்க வந்து வேலை கேட்க போகிறாங்க. ஸோ அங்கேயும் அவங்களுக்கு வேலை கிடச்சிருது. ஸோ கால் சென்டரில் வந்து அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு 3 மாதம் ஆகுது. ஸோ 3 மாதம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ். ஏன்னா கால் சென்டர்னால் நிறையா கால்லாம் ஹேண்டில் பண்ணோம். பத்ததுக்கு ரூபாவுக்கு வந்து டெய்லி வந்து நைட் ஷிஃப்ட் தான் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து தூக்கம் ஒரு பக்கத்து, இந்த மாதிரி கால் ஹேண்டில் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்க கோத்ரூ பண்ணிகிட்ருக்கிற ஒரு வேலையில் ஒரு நாள் ரூபாவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நான் இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு வரேன், பெரிய சொந்தக்காரவங்களாம் கல்யாணம் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன், ஸோ நீ நல்லபடியாக வீட்டிலே இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ ரூபா எப்போதும் போல் வேலைக்கு போகிறாங்க வராங்க. ஸோ அம்மா இன்றைக்கி தான் வெளியாக இருக்காங்க. ஸோ இன்னொரு 2 டேஸ் ஆகும் வர்றதுக்குன்னு சொல்லிட்டு இவங்களை எப்போதும் போல் வேலையை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிற வேலையில் 1 நாள் 2 நாள் ஆகுது, 2 நாள் 3வது நாள் ஆகுது. ஸோ 3வது நாள் சப்போஸ் ரூபாவோட அம்மா வந்து வீட்டுக்கு வர வேண்டிய ஒரு நாள், அதாவது விடிஞ்சோன்னு வருவாங்க. இவங்க தான் நைட் ஷிஃப்ட்டு போயிட்டாங்களே, அந்த ஒரு 2 நாள் வந்து அவங்க வீட்லேயே ஒன்றியாக தான் இருந்திருக்காங்க. ஸோ நல்லபடியாக எப்போதும் போல் வேலைக்கு வந்துட்டு வீட்டுக்கு போனாலே அவங்க வந்து தூங்குவாங்க, ஏன்னா நைட் ஷிஃப்ட் செய்கிறாங்களே. ஸோ இவங்களும் வந்து வேலைக்கு வந்துடுறாங்க அந்த நைட்டு. ஸோ வந்துட்டோன்னே இவங்களுக்கு மணி ஒரு 1:30 போல் இவங்களுக்கு வந்து ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஆஃப்கோர்ஸ் வேலையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, பத்ததுக்கு தூக்கமும் அந்த மாதிரி பத்தாமல் இருக்கிற ஒரு வேலையில் இவங்களுக்கு வந்து ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிக்குது. அப்போ இவங்க ரொம்ப மல்லுக்கட்டி வேலை செஞ்சு பார்க்குறாங்க, முடியல. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒர்க்கிங் கலீக்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, நான் வந்து வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ஏய் நான் என்ன கூட வரட்டா அது மாதிரி கேட்கும்போது, இல்லை ஓகே நான் மேனேஜ் பண்ண முடியும், ஏய் நீ பைக்கில் வர போல போகிற வீட்டுக்கு ஒண்டியா எப்படி ஓகேயான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஓகே எனக்கு பழகிருச்சு, இந்த எப்போதும் போகிற ரோடு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பில்டிங்லேருந்து இறங்கிடுறாங்க. ஸோ இறங்கி அவங்களோட பைக் எடுக்க போகிற ஒரு வேலையில் ஏன்னா ரூபா வந்துட்டு அவங்க வந்து வேலைக்கு ட்ராவல் பண்ணுறதே வந்து அவங்க புதுசாக வாங்கின ஒரு பைக் தான். ஸோ ரொம்ப பாசமாக பார்ப்பாங்க அந்த பைக்கை. ஸோ அந்த பைக்கில் ஏறி உக்காந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு வெளியாகிடுறாங்க அந்த பில்டிங் விட்டு. ஸோ பில்டிங் விட்டு வெளியாகி ஒரு 5-10 நிமிஷம் இருக்கும். அவங்க போயிட்டு இருக்கிற அந்த ரோடு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, ஒரு மயான அமைதியாக இருக்குது. ஏன்னா நைட் டைம் ஆயிடுச்சு, மணி 1:30 போகுது. ஸோ ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையில் இவங்க வண்டி, ரூபா வண்டி, ரூபாவோட பைக் சத்தம் வண்டி தான் கேட்குது அவங்களுக்கு. ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க, போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மயான அமைதியான இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் திடீர்னு ரூபாவுக்கு என்ன ஒரு ஃபீல் பண்ணியிருக்குன்னா, இவங்களோட மோட்டர் பைக் பின்னாடி யாரோ வந்து உக்காந்தா எப்படி இருக்குமோ.
ஓடிக்கிட்டு இருக்கிற பைக்கில் யாரோ வந்து திடீர்னு உக்காந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் பண்ணியிருக்கு. அப்போ இவங்க என்னடா திடீர்னு மோட்டோ வந்து பாரமாயிருக்க, யாரோ உக்காந்த மாதிரி இருக்க சொல்லிட்டு அவங்க ஓடிக்கிட்டு இருந்த மோட்டோ பைக்கோட ஸ்பீடை குறைச்சிட்டு கண்ணடி வழியாக பார்த்துருக்காங்க. எதுவுமே தெரியல. சரி, ஏதோ ஒன்று மனப்பிரமையாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு திரும்ப கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ கண்டினியூ பண்ணி அவங்க பைக்கில் ஓட்டிகிட்டே வர வேலையில் மோட்டோ ரொம்ப வந்து பாரமாக ஆரம்பிச்சிருக்கு, ரொம்ப வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ ஏன் என்னதுன்னு சொல்லிவிட்டு மோட்டோவை ஓரத்தில் நிப்பாட்டிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துருக்காங்க. அவங்க சீட்டில் சீட்டு எப்போதும் போல் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் யாரும் உக்காந்துருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் வந்து 100% அவங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணியிருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் மேபி தூக்கத்தில் நம்மளுக்கு வந்து இப்படி இருக்குது, பார்த்தா அதுக்கு தலைவலி வேறு, நம்ம பாட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ மோட்டோ அந்தளவுக்கு பாரமாக இருக்கிறதையும் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து சேர்ந்தோன்னா அவங்களோட பாச் இருக்கும். பாச்சுனா அந்த மாதிரி மோட்டோ பைக் காடிலாம் பார்க் பண்ணிடணும். ஸோ அங்கே கேட்டை திறந்து அவங்க மோட்டோ பைக்கை பார்க் பண்ணிவிட்டு வீட்டு உள்ளுக்கு புகுந்துடுறாங்க. ஸோ வீட்டு உள்ளுக்கு போன பிறகு அவங்களுக்கு வந்து தலைவலி வந்து ரொம்ப கூடுதலாக வந்திருக்கு. ஏன்னா பைக்கெலாம் ஓட்டிட்டு வந்தாங்களே அந்த தலைவலியிலையும். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, என்னடா அது தலைவலி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்க அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க வீட்லேயே வந்து தலைவலி மாத்திரை இருக்குது. ஸோ அந்த மருந்து சாப்பிட்டுட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, படுத்துடுறாங்க. அவங்களோட ரூம் வந்து மேலே. ஸோ மேலே உள்ள ரூமில் போய்ட்டு படுத்துடுறாங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த ரூபாவுக்கு திடீர்னு வந்து முழுப்பு வருது. ஸோ முழுப்பு வந்தோடன கையோட மணி எத்தனைன்னு பார்த்துருக்காங்க, மணி 3. என்னடா அது தூக்கமாக சரியாக வர மாட்டேது, மணி 3 மணி, இப்போ தான் படுத்தோம், அதுக்குள்ளே முழிச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு திரும்ப அவங்க பெட்டில் திரும்பி படுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க போர்வை இழுத்து திரும்பி படுக்கிற ஒரு வேலையில் அவங்க வீட்டு காலிங் பெல் வந்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்களும் பெட்டில் படுத்துக்கிட்டு யோசிக்கிறாங்க, என்னடா எத்தனை மணிக்கு யார் வந்து காலிங் பெல் அமுத்த போகிறான்னு. ஸோ அந்த மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வேலையில் அந்த காலிங் பெல்லில் வந்து விடாமல் யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ரூபாவுக்கு மொதல் வந்த ஞாபகமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓ ஒருவேளை அம்மாவும் தம்பியும் வந்துட்டாங்களோ ஊருக்கு போகிறேன்னு சொன்னாங்களே, போயிட்டு வந்துட்டாங்க போல், சரி நம்ம போய் கீழே போய் கதை திறக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க பெட்ரூம்லேருந்து எழுந்திரிச்சு மெதுவாக நடந்து வந்து கீழே இருக்கிற மெயின் டோரை திறக்கிறாங்க. திறந்த உடனே ரூபா அப்படியே ஷாக்காகி நின்றுடுறாங்க கதவை பிடிச்சிக்கிட்டு. ஏன்னா அந்த காலிங் பெல் தட்டின சவுண்டு வந்து உங்களுக்கு வழங்கினுச்சு, ஆனால் கீழே போய் திறக்கும்போது யாருமே இல்லை. அப்போ ரூபா என்ன பண்ணியிருக்காங்க, சரி யாருமே இல்லையே, சரி பரவாயில்ல கதவு சாத்திடலாம், நம்மளுக்கு வந்து மனப்பிரமையாக இருக்கும் போல், மருந்து வரை சாப்பிட்ருக்கோம்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு கதவு சாத்தி பூட்டிட்டு திரும்ப போய் மேலே போய் படுத்துடுறாங்க. அவங்க படுத்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, திடீர்னு அவங்களுக்கு வந்து அவங்களோட ஹெட்ஃபோன் ரிங் பண்ணுற சத்தம் வந்து அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அப்போ உடனடியாக அவங்க வந்து அவங்க ஹெட்ஃபோனை பார்க்குறாங்க, கால் வருது. ஸோ எடுத்து பார்க்கும்போது அன்னோன் கால்னு நம்பர் காமிக்காத அன்னோன் கால்னு காமிக்குது. இவங்க யார் திரும்ப கிடைக்க போகிறா சரின்னு சொல்லிட்டு அன்சர் பண்ணுறாங்க. அன்சர் பண்ணோடனே அந்த பக்கத்துலேருந்து யாருமே பேசவே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது. அப்போ இவங்க அதை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிவிட்டு ஃபோனை வச்சுட்டு அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, யார் இந்த டைமில் அடிச்சிருப்பா, ஒருவேளை அம்மா அடிச்சிருப்பாங்களோ, திரும்ப அவங்க அம்மா ஞாபகம் தான் வருது. சரி அம்மாவுக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ண வேகத்துக்கு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க, கால் போகலை. ஏன் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஃபோனை நல்லா செக் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோனை நல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க என்ன தெரிய வருதுன்னா, ஃபோனில் வந்து அறவே லைன் இல்லை. அவங்க திரும்ப திரும்ப தட்டி பார்க்குறாங்க, லைன் அறவே யாருக்கும் போகல காலிங். அப்போ அவங்க யோசித்த விஷயம் ஒன்றே ஒன்று தான், எப்படி மொதல் வந்து கால் பூந்துச்சு, லைனே இல்லைனா எப்படி மொதல் கால் பூந்திருக்கும் அன்னோன் நம்பர்லன்னு சொல்லிட்டு அந்த ஒரு குழப்பமாக ஆகுற ஒரு வேலையில் திரும்ப அவங்க வீட்டோட காலிங் பெல் வந்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த தடவை ரூபாவுக்கு வந்து மனசில் ஒரு விஷயம் என்ன படுதுன்னா, இது சரியில்லை, சம்திங் இஸ் ராங் அப்படின்னு வந்து அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. அவங்க இந்த வாட்டி கீழே போய் கதவு திறப்போன்னு அந்த எண்ணமே அவங்களுக்கு வரல, அப்படியே பெட்டில் படுத்துருவோம்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. படுத்து ஒரு 5 செகண்ட் கழித்து அந்த காலிங் பெல் சத்தம் வந்து நின்றுது. நின்று ஒரு 5 நிமிஷம் கழித்து
அவங்க வீட்டோட லேண்ட்லைன் ஃபோன் வந்து ரிங் ஆகிற சத்தம் வந்து அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அவங்க டக்குன்னு கண்ணை திறக்கிறாங்க. என்னடா திடீர்னு இப்படி கேட்குது சத்தம்னு சொல்லிட்டு முடிச்ச வைக்கிறதுக்கு திரும்ப அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஒருவேளை அம்மா வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி கீழே போய் ஃபோனாச்சும் எடுப்போம், அதான் காலிங் பெல்ஸ் அதான் நின்றுச்சேன், சரி பரவாயில்ல கீழே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு கீழே மெதுவாக நடந்து வந்து அவங்களோட வீட்டில் இருக்கிற லேண்ட்லைன் வந்து எடுத்து ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ ஃபோனில் ஏதோ ஒரு ஒரு பின் வாய்ஸ் கலந்த ஆம்பளை வாய்ஸ் அவங்களுக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சின்ன பிள்ளை வாய்ஸ், அதே சமயத்தில் கொஞ்சம் ஆம்பளை வாய்ஸ் கலந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து அவங்க கேட்ட உடனே அந்த ஃபோனை அப்படியே அங்கே போட்டுட்டு அங்கே இருக்கிற குஷனில் ஏறி உட்காந்துடுறாங்க. அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே அவங்க என்ன யோசிக்கிறோன்னா, யாராக இருக்கும் இது, வந்துட்டு சரியில்லை, சம்திங் இஸ் ராங் அப்படின்னு அவங்களுக்கு வந்து துணிக்கிட்டு இருக்கிற ஒரு சமயத்தில் மறுபடியும் அந்த கதவு தட்டுற சத்தம் அவங்களுக்கு கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து பயத்தோட உச்சக்கட்டத்துக்கே அவங்க போயிட்டாங்க. அவ்வளோ பயம், அவ்வளோ நடுக்கம், ஃபோனில் அந்த மாதிரி ஒரு அம்மனிச்சம் குரல், கதவு தட்டுற ஒரு சத்தம், இதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு வந்து கேட்கவும் அந்த குச்சின விட்டு எங்கேயும் போகணும்னு அவங்களுக்கு தோணலை. ஆனால் அவங்களுக்கு இன்னொரு யோசனை என்ன வந்துச்சுன்னா, ஐயோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாராச்சும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு தோணும் போது அவங்களோட ஹெட்ஃபோன் தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. திரும்ப எடுத்து யாருக்காச்சும் கால் பண்ணி பார்ப்போம், அம்மாவுக்கோ கூட்டாளிக்கு யாராச்சும் கால் பண்ணி பார்ப்போம், ஏன்னா ஹெட்ஃபோன் வந்து மேலே இருக்குது ரூமில், கீழே அவங்களுக்கு லேண்ட்லைன் ஃபோன் அடித்து வச்சு தான் கீழே வந்தாங்க. ஆனால் அந்த ஃபோன்லேயும் ஏதோ ஒரு குரல், அதாவது அவங்களுக்கு தெரியாத ஒரு குரல் கேட்கவும் அவங்க ரொம்ப பயம் எடுத்துருச்சு. அடுத்து அவங்க யோசிக்கிறது என்னென்னா, எப்படி மேலே போய் அந்த ஃபோன் எடுக்கிறது தான் யோசிக்கிறாங்க. ரூபா யோசித்த ஒரு ஃபியூ செகண்ட்லேயே இந்த கதவு சத்தம் தட்டுற சத்தம் வந்து நின்றுது. ஆனால் அதே நேரத்தில் மேலே ரூபாவோட ரூம்பு கதவு யாரையோ யாரோ திறந்து திறந்து மூடுற மாதிரி அவங்களுக்கு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி ஒரு சத்தம் வீட்டு உள்ளுக்கே கேட்ட உடனே அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாகுது, அதாவது அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னை யாரும் காப்பாற்றுங்க, கடவுளையே காப்பாற்றுங்கன்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு பக்கத்து அவங்க தைரியத்தை மூடிக்கிட்டு என்னாச்சும் இருக்குதா, எப்படி இந்த கதவு திறந்து வந்து மூடுதுன்னு சொல்லி அவங்க வீட்டு தாங்காய் படிக்கிட்டு நின்று அவங்க பார்க்கும்போது ரூம் கதவு எப்போதும் போல் சாத்தி தான் இருக்குது. அப்போ சாத்தி இருக்கும்போது சத்தம் எங்கே வருதுன்னு பார்க்கும்போது ரூம் உள்ளுக்குலேருந்து வருது. அப்போ மேலே ஏறி தான் போய் ஆகணும். ஸோ சாமியை நல்லா மனசில் நினச்சிக்கிட்டு முது மெதுவாக தங்கப்படி ஏறி அந்த ரூம்பு கதவை போய் திறக்கிறாங்க. திறந்து பார்த்த உடனே யாருமே இல்லை, ஆனால் அவங்களோட ரூம் விண்டோ மட்டும் திறந்து வெளியில் உள்ள காற்று வந்து உள்ளுக்கு அடிக்கிறது வந்து அந்த கர்ட்டன் மூலமா அவங்க பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தேகம், நம்ம கர்ட்டன் இது நம்ம இந்த விண்டோ வந்து அடைச்சி வச்சுட்டு தானே வந்தோம், க்ளோஸ் பண்ணி தானே இருந்துச்சு, இவ்வளோ நேரம் நம்ம தூங்கும்போது க்ளோஸ் பண்ணிட்டு தானே படுத்தோம், எப்படி இந்த விண்டோ திறந்துருக்கோம், ஆனால் காற்று வெளியிலேருந்து அடிக்கிற காற்று அந்த கர்ட்டன் வந்து அவ்வளோ வேகமாக பறக்குது. அப்போ அவங்க யோசித்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மேபி காற்று ரொம்ப அளவுக்கு அதிகமாக காற்று வேகமாக அடித்த வசதி தான் இந்த விண்டோ வந்து திறந்துக்குச்சு, ஏன்னா காற்று அடிக்கிறது கர்ட்டன்லாம் பறக்குது. ஸோ அவங்க வந்து மற்ற எந்த நெகட்டிவ் விஷயத்தை யோசிக்காமல் அவங்க வந்து ரூம்புளுக்கு விறுவிறுன்னு நடந்து போய் அந்த கர்ட்டன் துணியை போயிட்டு ஒரு கையில் வந்து கட்டுறாங்க. கட்டிட்டு அந்த விண்டோவை வந்து இழுத்து மூடுறாங்க. இழுத்து மூடிட்டு இருக்கிற ஒரு வேலையில் அவங்க விண்டோ வழியாக என்ன பார்க்குறாங்கன்னா, வெளியே ஒரு உருவம், அது ஆண் உருவமா பெண் உருவமானு தெரியல, நல்லா சேரும் சகதியில் ஒருத்தவங்க உளுந்து எந்திரிச்சாங்கன்னா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு உருவம் வந்து அவங்க வீட்டு வெளியே அந்த விண்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து ரூபா பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து அவங்களோட ஹார்ட்டே நின்று போன மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. அந்த நேரத்தில் உடனே அந்த விண்டோவை அடைச்சிட்டு அவங்க ஃபோனை தான் முதல் தேடினாங்க, வெட்டு மேலே கிடக்க அந்த ஃபோனு, அந்த ஃபோனை எடுத்துட்டு உடனே அவங்க அம்மா அவங்களோட தம்பி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கால் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் ரிங் போகுது, ஆனால் கால் யாரும் ஆன்சர் பண்ணலை. ஃபோனை செக் பண்ணி பார்க்குறாங்க, லைன் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் ஏன் எடுக்க மாட்டுறாங்க, எந்த நேரத்தில் யாரும் உதவி செய்ய மாட்டாங்களா, அந்த ஒரு ஏக்கத்தோடு அவங்க ஃபோனை தட்டுறாங்க, கால் போகுது, யாரும் எடுக்கலை. அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணி உட்காந்து கால் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு வேலையில் அவங்களோட பக்கத்தில் அவங்க காதுக்கிட்ட
என்ன பயமா இருக்கா ரூபா, கால் போகாது. இது ஒரு சின்ன பிள்ளை குரல் அவங்களுக்கு கேட்ட வேகத்துக்கு அவங்க பயத்தோட உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு தோணுது ஒன்றே ஒன்று தான், வெளியே எந்த உருவம் இருக்குதோ யார் இருக்காங்களோ இந்த வீட்டை விட்டு மொத்தம் நம்ம வெளியாகி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை தூக்கிக்கிட்டு அவங்க வந்து அந்த ரூமுக்கு அதை திறந்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓடும்போது அந்த தாங்காப்படி இறங்கும் போது அப்படி சறுக்கி விழுந்து மயக்கம் போட்டுடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூபாவுக்கு என்ன தான் ஆணிச்சு? அவங்க சேஃபாக இருக்காங்களா இல்லையா? யார் தான் அந்த கதவு தட்டுனா? இந்த வீடியோவோட பார்ட் 2 வீடியோவை பார்க்க மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த உண்மை சம்பவத்தில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப், கேஷ் டிகர்.